பிசாசு கடவுளாக என்ன நடந்திருக்கும், உலகம் முழுவதும் அடிமைகள் இருந்திருப்பார்கள். ஆனால் நம் தேவன் கடவுளாக இருந்தனால அவர் மனது பாருங்க, எல்லாரையும் லிபர்டியா, எல்லாரையுமே கடவுளாகவே. பதினோரு விதமான பிரமாணங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அன்புக்குரிய, ஒன்று இயற்கை பிரமாணம். ஆதியாகமம் 1:11-21 வருகிறது. அது அது தன் தன் ஜாதியின்படி கொடுக்கும் இயற்கை பிரமாணம். ரெண்டாவது என்ன பிரமாணம்? நியாய பிரமாணம். அதற்கு மோசேயின் பிரமாணம் என்றும் கிரியா பிரமாணம் என்றும் வேறு பல பெயர்கள் உண்டு. மோசேயின் பிரமாணம் என்று 1 Corinthians 9:9 சொல்கிறது. கிரியா பிரமாணம் என்று 3:27 சொல்கிறது. நியாய பிரமாணம் என்று 7:1 சொல்கிறது. இது எல்லாமே ஒரே பிரமாணம். அடுத்து மூணாவது பிரமாணம் என்ன பிரமாணம்? விசுவாச பிரமாணம். விசுவாசம் என்பது ஒரு ஐடியா இல்லை. விசுவாசம் என்பது ஒரு பிலாசபி கிடையாது. விசுவாசம் என்பது ஒரு பிரமாணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? புவியீர்ப்பு பிரமாணம் இருக்கு, மேலே போட்டால் கீழே வரும்னா விசுவாச பிரமாணம் நான் நம்புறது நடக்கும். நடக்கலாம் இல்லை, நடக்கும், நடக்கணும். இயேசு நாமத்தில் கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஒருத்தர் ஜெபிச்சிட்டீங்க, சரியா உண்டு, அடுத்த தடவை நான் ஃபோன் பண்ணுறேன், சுகமா, எதுக்கு ஃபோன் பண்ணுறேன் கேட்டார், சுகமாயிருச்சான்னு பார்க்குறதுக்கு, சுகமாகணும்னாரு. அது என்ன ரெண்டாவது தடவை கேட்குற, சுகமாகணும் ஆயிருச்சானோ இல்லை, ஜெபிச்சிட்டல விசுவாசத்தோட சுகமாகி ஆகணும். அது ஒரு பிரமாணம், அங்கேயே நில்லுங்க. கொல்லப்புறம் வழியாக வராதிங்க, நடக்கலையே வைக்கலையே அப்படி வரவே கூடாது. நடக்கணும், நடந்து ஆகணும். பிரமாணம் சொல்லுது, அக்கார்டிங் டு யுவர் ஃபைத், உன் விசுவாசத்தின் படியே உனக்கு ஆக கடவது. எத்தனை பேர் உங்கள் லைஃப்பில் சுகர் இருந்தாலும், உங்கள் மூட்டு வலி இடுப்பு வலி இருந்தாலும் நிறைய பேருக்கு சுகமாயிட்டிருக்கு. சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்கிறேன், சுகர் எல்லாம் வெளியே போகுது இயேசு நாமத்தில். விசுவாசத்தோடு ஆமேன் சொன்னால் உங்களுக்கு நடக்குது இயேசு நாமத்தில். ஆமேன் என்று ஜனங்கள் சொன்னார்கள், ஆமேன். ஸோ மூன்றாவது என்ன பிரமாணம் சொல்லுங்கள்? விசுவாச பிரமாணம். அடுத்து வேற என்ன? நாலாவது பிரமாணம் பாவ பிரமாணம். அஞ்சாவது பிரமாணம் மனதின் பிரமாணம். ஆறாவது பிரமாணம் வேறொரு பிரமாணம். ஏழாவது பிரமாணம் கிறிஸ்துவின் பிரமாணம். எட்டாவது பிரமாணம் புது சிருஷ்டி பிரமாணம். ஒன்பதாவது பிரமாணம் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். பத்தாவது பிரமாணம் மனிதர்கள் வைத்துக் கொள்கிற பிரமாணம். பதினொன்றாவது பிரமாணம் பூரண பிரமாணம் ஆகிய, அப்படி சொல்லி சொல்லணும், பூரண பிரமாணம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேலே இருக்கிற எந்த பிரமாணத்தையும் விட இங்கே இருக்கிற பிரமாணமான பூரணமான பிரமாணம். பாருங்கள், புவி பூமியில் இருக்க இயற்கை பிரமாணம் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் தான், அதை தாண்டிட்டா புயிர்ப்பு விசையே செயல்படாது, அப்போ அது பூரண பிரமாணம் கிடையாது. நியாய பிரமாணம் பாருங்கள், சிலுவை வரைக்கும் தான், அதுக்கப்புறம் சிலுவைக்கு மேலே அது வராது, அதுவும் பூரண பிரமாணம் கிடையாது. பாவ பிரமாணம் பாருங்கள், சிலுவை வரைக்கும் தான், சிலுவைக்கு அப்புறம் அது ஆக்டிவேட் ஆகாது, அதுவும் பூரண பிரமாணம் கிடையாது. ஆனால் தேவன் மனதில் வைத்திருந்த ஒரு பூரண பிரமாணம் உண்டு. மனிதன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். எப்படி என்றால், நான் எப்படி நினைத்ததெல்லாம் செய்கிறேனோ அப்படியே அவனும் நினைத்ததெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. அவருக்கு பேர் நினைத்ததை முடிப்பவன். அவர் மனுஷன் எப்படி படித்தான், அவனும் நினைச்சதை முடிக்கணும். அதுக்கு பேர் தான் சுயாதீனம், லிபர்டி. நினைச்சதை செய். இன்னைக்கு ஒரு பிச்சைக்காரன் இருந்தால் கூட அவன் நினைச்சதை செய்ய முடியும். இதுதான் சுயாதீனம். இதைத்தான் மனுஷனுக்குள்ளே வச்சாரு. பிசாசுக்குள்ளே வந்தோன்னு என்ன பிரமாணம் வருது? அடிமை பிரமாணம் வருது. கடவுளுக்குள்ளே வந்தோன்னு சுயாதீன பிரமாணம் வருது. இதுதான் தேவனுக்கும் பிசாசுக்குள்ள வித்தியாசம். அவன் கேரக்டர் பிசாசு கடவுளாக இருந்தால் என்ன நடந்திருக்கும்? பிசாசு கடவுளாக என்ன நடந்திருக்கும்? உலகம் முழுவதும் அடிமைகள் இருந்திருப்பார்கள். ஆனால் நம் தேவன் கடவுளாக இருந்தனால அவர் மனது பாருங்க, எல்லாரையும் லிபர்டியா, எல்லாரையுமே கடவுளாகவே. தூதர்கள் மிரள்றான், என்ன நடக்க போகுதோ, எல்லாருமே கடவுள்னா எப்படி சார் இருக்கும்? இவர் தனக்கே என்ன சொல்றது, இது கொள்ளிக்கட்டை எடுத்து தலையை சுரிஞ்சுக்கிற மாதிரி, இது தனக்கே சொந்த காசுல இது சூனியம் வச்சுக்கிற மாதிரி எல்லாரையும் பட. ஆனா அவர் அன்பு, பிரச்சனை வந்தாலும் சமாளிப்போண்டா, நான் போய் உயிரை கூட கொடுக்குறேன், ஆனால் அவனை அடிமையாக நான் படைக்க மாட்டேன், அவனை விடுதலையாக தான் படைப்பேன். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலை உண்டு, அதான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. உங்கள் முடிவுகள் எடுப்பது விடுதலை உண்டு. அக்கார்டிங் டு யுவர் ஃபைத், உங்கள் விசுவாசத்தின்படி உங்கள் கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம்.